இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா, வீரனே தலைவனே, உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். காயிதே மில்லத் போராட்டம் நடந்த சமயத்தில் பாத யாத்திரை போகணும் அப்படின்னு சொன்னப்போ, இங்கே யார் யாரும் நீங்கள் வர்றீங்களா வாங்கன்னு சொன்னப்போ, மாவட்டத்தின் இந்த மாநிலம் முழுசு இருக்கக்கூடிய அத்தனை பேர் வந்திருந்தாங்க. அப்படி வந்ததில் கோபால்ஜி என்ன செஞ்சார், இங்கே யாருக்கும் நான் சாப்பாடு வாங்கி தர முடியாது, நீங்கள் காரணம் எங்கேயும் இப்போ ஹோட்டல்லாம் சாப்பிட முடியாது, எந்தெந்த ஏரியாவில் பிரித்து விடுறோமோ அந்தந்த ஏரியாவில் நீங்கள் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும், அங்கே இருக்க சாப்பிடையில் தான் தங்கணும், ஒன்றும் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் இப்போ தங்கிங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் நம்முடைய பிரச்சாரம் வந்து காகித மில்லத்துனா என்ன, காகித மில்லத்துக்கு இந்த மாவட்டத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்கிறத நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும், மக்கள் அங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ, முதல் முதல்ல அந்த தட்டு கொடுத்தப்ப நமக்கு ஒரு 40 தட்டு இங்கே வந்தாங்கன்னா, அந்த 40 தட்டில் முதல்ல வாங்கின 13 தட்டு தான் முதல்ல வாங்கணும். அந்த 13 தட்டுதில் வாங்கினதில் நம்முடைய பொன் ராதாகிருஷ்ணன் ஒன்று பொன்னார், அடுத்தது நான், சிதம்பரம், மூகாம்பிகை மணி, அர்ஜுன் சப்த, இப்படிப்பட்ட ஆட்கள் தான் நமக்கு முதல் முதல்ல வந்து கையில் எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பக்கம் பிரித்து விட்டாங்க. அப்போ ஆத்தூர்தா இதுக்கு எனக்கு வந்து பொன்னார் வந்து எனக்கு கூட வந்தார். அவர் தான் என் அப்பா கோபால்ஜியினுடைய அவர் தனி செயலாளர் பிஏவாக இருந்தார். அவர் வந்து என் கூட வந்தார். அந்த தட்டு வாங்கிட்டு போகிறப்போ அவ்வளோ இது நான் நல்லா பாடுவேன். அப்போ சொன்னார், நீங்கள் வேறு ஒன்றும் வேணாம், நீங்கள் சாப்பாடு கவலையப்படாங்க, ராமசாமி ஒரு முச்சந்தி உட்கார வச்சு பாட சொன்னால் வீட்டு வீட்டுக்கு சாப்பாடு வந்தோம்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் போய் செஞ்சோம். இப்படி வர்ற சமயத்தில் அதே மாதிரி தான் நாங்கள் யாத்திரை செஞ்சு முடித்து இங்கே மாநாடு நடத்துறதுக்கு முதல்ல மேடை போட்டு வைப்போம். நாங்கள் மீட்டிங் போட்டோம்னா என்ன போடுவோன்னுட்டால், ஸ்டேஜே போட மாட்டோம், டிராக்டர் வந்து கொண்டு நிப்பாட்டுவோம், அந்த டிராக்டரை கொடியை கட்டுவோம், அந்த கொடியை கட்டிட்டு மேலே ஒரு தார்ப்பாய் விரித்து அதில் தான் மைக் வச்சு பேசுவோம். இதுதான் எங்களுக்கு ஸ்டேஜே கிடையாது. அப்படி நடத்திட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் இதே மணிக்குள்ள டிராக்டரை வச்சு எல்லாம் அலங்காரம் பண்ணி முடித்தாச்சு. நாங்கள்லாம் அதில் டிராக்டரை படுத்துருந்தோம். கடைசியில் பார்த்தா அந்த டிராக்டர் அங்கே இல்லை, முடிஞ்சிருந்துச்சு. பார்த்தோம்னா எங்கே இருக்குன்னு கேட்டால், அங்கே மாரியம்மன் கோயில் பின்னால் மைதானத்தில் இருக்குது, அது இழுத்துட்டு போனது கூட எங்களுக்கு தெரியாது, அந்தளவுக்கு அடிசந்து தூங்கிட்டோம். அப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் இருந்தாலும் கூட அதுக்கு ஊக்கம் கொடுத்தவர் கோபால்ஜி தான். கோபால்ஜி சொல்ல வராரு, கடைசி வரைக்கும் நம்ம என்ன செஞ்சாச்சு, நம்ம போராடிட்டு இருக்கணும், அந்த போராட்டத்தில் கொஞ்சம் கூட தொய்வு வரக்கூடாது, அப்படி தொய்வு வந்துச்சுன்னா நாம் இழந்துருவோம். நீங்கள் எது வந்தாலும் வரட்டும், நீங்கள் ஏன் போகிறீங்க போராட்டத்தில், நீங்கள் 1 ரூபா கொடுக்கணும் கிடைக்க நினச்சி போடுறத 100 ரூபா கொடுத்தா வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா, இல்லை 100 ரூபாய் எதிர்பார்த்து 1 ரூபா கொடுத்தா வருத்தப்படலாமா, ரெண்டும் இருக்கக்கூடாது. நமக்கு கேட்க வேண்டியது நம்முடைய கடமை, கொடுக்கறது நம்மளுக்கு இன்றைக்கி இதுதான் கிடச்சிருக்குன்னு சொல்லி அதை இறைவன் போட்ட பிச்சைன்னு நினச்சிக்கணும் அப்படிம்பாங்க. கோபால்ஜி மாதிரி ஒரு ஊக்கம் கொடுத்துக்கு யாரையும் சொல்லுவாங்க, என்னட்டா அவங்க சின்னவங்களும் போட மாட்டாங்க, அண்ணேங்கிறதான் கூடுவாங்க, வாங்க ராமசாமண்ணா வாங்க வாங்க, நீங்கள் தான் பெரியவங்க இந்த ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னஞ்சி இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, ஆமாண்ணா உண்மைதான், நான் இவங்க நான் உட்காரன் நம்ம சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லை, எங்கே போனாலும் அவர் வீட்டில் ஒரு குடும்பத்தோட ஒரு ஆளாக தான் இருந்திருக்காரே தவிர அவர் தனிப்பட்ட ஒரு தலைவராக வாழ்ந்ததில்லை. அவர் காரட்டிங்கன்னா இப்போ மேடையில் ஏறுனா சொல்லுவாங்க, அவங்க பேரை சொல்லி, இவங்க பேரை சொல்லி, இவங்க பேரை சொல்லி, அப்போதுக்கப்புறம் ஆரம்பித்து அவங்க கொடுக்குறதுக்குள்ள அந்த நேரம் முடிஞ்சு போயிடும். கோபால்ஜி சொல்லுவாங்க, தயவு செஞ்சு நீங்கள் யாருடைய புகழை பாடுறதுக்கு வராதிங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பேச நினச்சி ஒரு குறிப்பு வச்சுங்க, அந்த குறிப்பெல்லாம் பேசி பழகாதீங்க, அது இன்னதுக்காக தான் பேசணும், இதை தான் பேசணும் அப்படின்னு சொல்லி முடிவுக்குவாங்க. முடிவு பேசிட்டு அதோடு நிப்பாட்டிங்க, தேவையில்லாத இதெல்லாம் பேசி நேரத்தை வேணாக்காதீங்க, அடுத்தவங்களுடைய நேரத்தை நீங்கள் எடுக்காதீங்க அப்படிம்பாங்க. அப்போ இந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா எங்களை மேடையில் பேச வச்சு இந்த கருத்துக்களை தான் இப்படி இந்தந்த நீங்கள் இன்றைக்கி என்ன பேச போகிறீங்க, நீங்கள் என்ன பேச போகிறீங்க கேட்டுட்டு தான் பேச விடுவார். அப்படி இருக்கக்கூடியதில் நமக்கு குடித்த வீரத்துறவி கோபால்ஜியை தவிர, ராமகோபால்ஜி தவிர வேறு ஒரு நபரை பார்க்கவே முடியாது. அப்படி பார்த்து அவர் வளர்த்து விட்ட இந்த இயக்கங்கள் தான் இன்றைக்கி இருக்குது.